ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஜோஸ் அலுக்காஸில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ரூபி, சில்வர், டைமண்ட், பேர்ல்ஸ், நவரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, அதெல்லாம் தான் நான் கவர் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஜோஸ் அலுக்காஸோட வீடியோஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணுங்கள். இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேக்ஸிமம் அவங்களே கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம கேட்கலாம். வாங்க. அதே மாதிரி தான் ஸ்டோன் வெயிட் நம்ம லெஸ் பண்ணுவோம், ஸ்டோன்ஸுக்கு செப்பரேட் பண்ணுவோம், கோல்டுக்கு செப்பரேட்டாக வரும் உங்களுக்கு. இதோடைய ஸ்டோன் வெயிட் வந்து இதுவும் ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ணி தான் வரும். இது வந்து என்ன கேரட் பேசிக்கில் ஸ்டோன் வெயிட் லெஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா. ஓகே, இது வந்து ரூபி அண்ட் இந்த மாதிரி ரூபி ஸ்டோன்லாம் நம்ம எடுத்தோம்னா திருப்பி கொடுக்கும்போது கூட ரீசேல் வேல்யூ இருக்குது ஸ்டோன்ஸ். ஓகே, ரீசேல் வேல்யூ இருக்குது. நீங்கள் போடும்போது லெஸ் பண்ணி போடுவீங்க? லெஸ் பண்ணி தான் போடுவோம். சூப்பர். அதாவது இதோடைய நம்ம வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து லெஸ் பண்ணிக்குவாங்களாம், திரும்ப வந்து எடுக்கும்போது இதுக்கும் சேர்த்து பைசா போட்டு எடுத்துக்கிறதா? பைசா ஸ்டோன்ஸ் மீன் அதாவது இந்த ஸ்டோன்ஸ்க்கும் சேர்ந்து கோல்டு ரேட் கிடைக்கும். ரீசேல் வேல்யூ கொடுக்கும். ஓகே ஓகே. இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒயிட் ஸ்டோன்ஸ்க்குலாம் வராது, நம்ம ரூபி ஸ்டோன்ஸ்க்கெல்லாமே உங்களுக்கு வேல்யூ. நம்ம ஆலுகாஸில் எடுத்துகிட்டு திரும்ப வந்து உங்கள்கிட்ட நாங்கள் ரிட்டர்ன் பண்ணும்போது நீங்கள் இதோடைய வேல்யூ சேர்த்து வந்து போட்டு கோல்டு ரேட்லேயே ஸ்டோன்ஸ்க்கும் கோல்டு ரேட் போட்டுருவோம். இந்த மாதிரி ரூபி ஸ்டோன் இருக்கு மட்டும். ஓகே, ஒயிட் ஸ்டோன்ஸ்க்குல வராது. அந்த ரூபி ஸ்டோனுக்கு மட்டும் அந்த மாதிரி அந்த மாதிரி வர ஸ்பெசிஃபிக். சோ இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க வந்து என்ன ரூபி, ரூபி அண்ட் எமரால்ட், ரூபி அண்ட் எமரால்ட் எமரால்ட் கலெக்ஷன்ஸ். அதாவது மரகத மாணிக்கம்னு சொல்வாங்க தமிழ்ல பாத்தீங்களா? மரகத மாணிக்கம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இதெல்லாம். ஓகே சூப்பர். ஆக்சுவலி இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா காசு மாலை வரும்ல அந்த மாதிரி வருது. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இது வந்து ரூபி கலெக்ஷன்ஸ், ரூபி கலெக்ஷன், ரூபி கலெக்ஷன் காசு மாலை. இதுதான் வரும். ஓகே, இது என்ன சொன்னீங்க, மரகதம்? இது வந்து மாணிக்கம், இது வந்து மரகதம். மரகத மாணிக்கம், ரூபி அண்ட் எமரால்டு கலெக்ஷன்ஸில் வரும். இது ஒரு அப்ராக்சிமேட்டாக இது என்ன ரேட் வரும் இந்த ரூபி கலெக்ஷன்ஸ் மட்டும் கேட்டால்? ஆக்சுவலி இது வந்து மரகத மாணிக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா காசு மாலை அந்த டைப்பில் வருது. கலர் வந்து இது நிறைய டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கா? கலர் மீன்ஸ் ரூபி மரகதம் மாணிக்கம்ங்கிறது உங்களுக்கு ஒரே கலர் தான், ஒரே கலர் தான் ஈவனாக வராது. சின்ன கலர், டல், டார்க்கு அந்த மாதிரி மிக்ஸ். ஒரிஜினல் ஸ்டோன்னா இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வருங்க. இது வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ரேட் வந்து 3 lakhs கிட்ட வருது. 3 lakhs 60,000. ஓகே, இது வந்து இந்த ரேட் வருது. ஆரம் டோட்டல் செட்டோட அப்படியே வந்து 4 lakh 50,000. சூப்பர் சூப்பர். ரூபி தான் ரெட் கலரில் இருக்குது அப்படின்னாலே இது வந்து ரூபி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மைனூட்டான ஸ்டோனில் வருது. ஸோ பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி வாங்கும்போது ஸ்டோனுடைய வெயிட்டை வந்து லெஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம திரும்ப கொண்டு போய் கொடுக்கும்போது ஸ்டோனோட வெயிட்டுக்கு வந்து கோல்டு வெயிட் வந்து போட்டு நமக்கு தராங்க. ஓகே, பார்க்கும்போது ஸ்டோன் காஸ்ட் செப்பரேட்டாக வரும், கேரட் பேஸிக்கில் வரும். ஓகே, கேரட் பேஸில் வந்து வரும். நேச்சுரல் ஸ்டோன்ஸ்னால கொஞ்சம் காஸ்ட் வரும், காஸ்ட் வரும். ஓகே, அப்புறமே இந்த இது வந்து என்ன இதுனா க்ரீன் கலரில் இருக்குல்ல, க்ரீன் கலர் வந்து எமரால்டு, அதாவது மரகதம்னு சொல்லுவாங்க. மரகதம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து மரகத மாணிக்கம் இல்லையா? இது வந்து மரகத மாணிக்கம் மிக்சிங். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து மரகதம் மட்டும். இது வந்து மரகதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த இது எமரால்டு க்ரீன் கலரில் வருது இல்லை, இதெல்லாம் அந்த இது அந்த ரெட் கலரில் வருது மட்டும்தான் மாணிக்கம். மாணிக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசியஸ் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த கலெக்ஷன், அந்த கலெக்ஷன் இது. இதில் வந்து இந்த இருக்க உள்ள இருக்க ஸ்டோன் வந்து மரகதம், மரகதம் மாணிக்கம், இது எல்லாமே கலந்து ப்ரிசியஸ் ஸ்டோனோட உங்களுக்கு வருது. சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பீகாக் டிசைன் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருக்குது. ஸோ கூடவே ஸ்டெட்டோடு வருது. ஸோ இது என்ன வெயிட் வருங்க? இது வெயிட் வந்து 8 pounds வருது. 8 pounds வருது அப்படி. ஓகே, இது நம்ம பார்த்துட்டோம், இதுவும் நம்ம பார்த்தாச்சு. இது வந்து டிசைன் பார்ப்போம். கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்குது. ஜோஸ் அலுக்காஸில் பார்த்திங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் அவ்வளோ நல்லாயிருக்கு. இங்கே ஜோஸ் அலுக்காஸில் நமக்கு ப்ரைஸ் ரேஞ்சஸும் சரி டிசைன்ஸும் சரி ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ். கஸ்டமர் சர்வீஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரேட்டிங்ஸ் 5 out of 5 கொடுக்கலாம். அந்தளவுக்கு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நமக்குன்னு கிடையாது, இங்கே கஸ்டமர் வராங்கல்ல, ஸோ தனிப்பட்ட முறையில் வந்து அவங்களுக்கும் நல்ல சூப்பராக கஸ்டமர் சர்வீஸ் பண்ணுறாங்க, ரொம்ப பொறுமையாக பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு கலெக்ஷனும் ரொம்பவே யூனிக்காக இருக்குது, நிறைய டிஸ்கவுண்ட்ஸும் நமக்கு கொடுக்குறாங்க. இங்கே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஒரு நாள் நமக்கு பத்தாது. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஒவ்வொரு கலெக்ஷனையும் பார்க்க பார்க்க
ஆசை தீராத மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இன்னும் நிறைய எக்ஸ்பிளனேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க, ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது வந்து அன்கட் டைமண்ட்ஸ். அன்கட் டைமண்ட்ஸ் இங்க கீழ இருக்க டிசைன்ஸ்ல பாத்தீங்கன்னா இது வந்து அன்கட் டைமண்ட்ஸ். ஓகே, அன்கட்ங்கிறது கொஞ்சம் ரேர் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு. ஓகே, இப்போ நார்மலாக ரூபி அண்ட் எமரால்டு கலெக்ஷன் அதே மாதிரி டைப்பில் உங்களுக்கு அன்கட் டைமண்ட்ஸ் மாடல் தனியாக வந்திருக்கு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஷியஸ்னு சொல்லுங்கள். ப்ரிஷியஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தது சின்ன ஸ்டோன்ஸு. ஓகே, இதெல்லாம் அதுலேயும் கொஞ்சம் பிக் சைஸ் ஸ்டோன்ஸில் வருங்க உங்களுக்கு. சூப்பர். இப்போ வந்து இதுலேயும் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே அந்த ஸ்டோன் மரகதம் அண்ட் மாணிக்கம் பவளம் எல்லாமே கலந்து இது வருது இல்லையா, இது அப்படியே செட் வந்து இது என்ன வெயிட் வரும், என்ன சவரன், அதாவது ரெண்டு பீஸும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 lakhs செட். அப்படியே 4 lakhs செட் அப்படியே வந்து 4 lakhs வருது. சவரன் வந்து எது அன்கட் டைமண்ட்ஸ் அன்கட். சாரி, இங்கே பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் இது மட்டும், அதாவது இந்த இது மட்டும் அன்கட் டைமண்ட்னு சொல்லி சொல்லுவாங்களாம். ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா 4 lakh வருது. ஸோ இதை சேர்க்கக்கூடாது, செட்டு கிடையாது, இது மட்டும் தனியாக, இது வந்து செப்பரேட் ரேட் வருது. ஓகேங்களா, அது மாத்திரம் இது எல்லாமே ப்ரீசியஸ் ஸ்டோனுங்களா? ப்ரீசியஸ் இல்லை, டைமண்ட்ஸ். டைமண்டா? இது எல்லாமே வந்து டைமண்ட்ஸ். டைமண்ட்ஸ் கலெக்ஷன். டைமண்ட் கலெக்ஷன். இது வந்து எல்லாமே டைமண்ட் தான் இல்லையா? டைமண்ட் ஜுவல்லரி எல்லாமே. இது பர் செட் ஒரு பீஸ் வந்து 1 lakh இருந்து ஸ்டார்ட் இருக்கா? டிஸ்கவுண்ட் தனியாக வரும், பட் இந்த பார்க்கும்போது இது வந்து சுமார் வேல்யூ உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 12 lakhs வருங்க. இது ஓகே, இது மாதிரி வருது வந்து 12 lakh. இந்த இது வந்து 12 lakh. ஆமாங்க, வித் ரோஸ் கோல்டு காம்பினேஷனில் வருங்க. இது டைமண்ட்லேயே வந்து ரோஸ் கோல்டு காம்பினேஷன்லேயே வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அப்புறம் இது வந்து மேங்கோ 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 டிசைன் சோக்கர் டைப்பில் வருங்க உங்களுக்கு. வேறு இந்த மாதிரி டைப் ஒன்று போட்டால் போதும், ஆரம்பெல்லாம் ஒன்றும் போட வேண்டியதில்லை. இந்த ஒரு சோக்கர் போட்டாலும் டைமண்ட் போட்டோம் அப்படின்னாலே ஆரம் கூட தேவையில்லை இல்லை, அது இது மாதிரி கலெக்ஷன்ஸ்க்கு ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக இருக்கும்ல. ஸோ பார்த்தோன்னா இது வந்து டைமண்ட், இந்த பீஸோடைய ரேட் வந்து 95,000. அதாவது நார்மலாக வந்து எல்லா ஷாப்லேயுமே வந்து டைமண்ட் வந்து ஸ்டார்டிங் 3 lakhலேருந்து 4 lakh வரும், பட் நம்ம ஜோஸ் ஆலுக்காஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 95,000 வந்து இருக்குது. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து ஸ்டெட்டு வந்து கூடவே வந்துடுது. அதே ப்ரைஸ் வந்து 95,000. இது வந்து வெரி ரேர் கலெக்ஷன். ஓகே, மல்டி மெட்டல் சொல்லுவாங்க. சூப்பரா இருக்கு. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா விநாயகர் வச்சிருக்கு. விநாயகர் இருக்காது, நகாஸ் வர்க்கோட வருது. ஓகே, சூப்பரா இருக்கு. ரொம்ப ரொம்ப கலெக்ஷன்ஸ் அவ்வளவு. டைமண்ட் ஜுவல்லரி பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு 18 கேரட்ல வரும் இல்ல 22 கேரட்ல வரும். இது வந்து உங்களுக்கு மல்டி மெட்டல்னால உங்களுக்கு 18 கேரட் அண்ட் 22 கேரட் ரெண்டு mix பண்ணி வந்திருக்கு. ஓகே, சோ சூப்பரா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா காட் விநாயகரோட சேர்ந்து வருதுனால ரொம்ப மோஸ்ட்லி அந்த நைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா டபுள் பர்பஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கோல்டு மாதிரி நம்ம வந்து பின்னாடி கழட்டிட்டு இது மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டாலரை யூஸ் பண்ணிக்கலாம். டாலர் வந்து இந்த டாலர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த செயினுக்கு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக தனியாக இருக்குது. இது கூட செட்டுன்னு இல்லை, நம்ம தனியாக நீங்கள் வேணும்னாலும் தருவீங்களா? தனியாக வராது, செயினோட வேறு செயின் மேட்ச் பண்ணி போடலாம். செட்டோட வாங்கினீங்கன்னா டபுள் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது மாதிரி நம்ம செட்டாக வாங்கணும் அப்படின்னா வேறு செயினுக்கு கூட நம்ம இந்த டாலர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன் போது மோஸ்ட்லி லக்ஷ்மி தேவி தான் அதிகமாக வரும். இதில் விநாயகர் வருது. விநாயகர் தான் ரொம்ப ரேர். ரொம்ப சூப்பர்.
உங்கள் எக்ஸ்பிளனேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ரொம்ப பொறுமையாக ரொம்ப க்யூட்டாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே ரொம்ப புரியும் நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே கமெண்டில் கேளுங்க. 14,000 ஸ்டார்டிங் இந்த செட் எல்லாமே 40,000. இது வந்து என்ன டைமண்ட் தானே? செயின் வித் டாலர் செட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டைமண்ட். 40,000 ஸ்டார்டிங்கில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இது டைமண்ட் ஜுவல்லரியிலேயே இருக்குல்லையே ஸ்பெஷல் இருந்தது. ரொம்ப யூனிக் கலெக்ஷனுங்க. இந்த மாதிரி டிசைன் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு ஸ்டோன் வந்து சிங்கிள் ஸ்டோனில் பண்ணியிருப்பாங்க செயின் வித் டாலர் செட்டோடங்க. எஸ் கண்டிப்பாக வந்து ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் இருக்குது. பார்க்க ரொம்ப யூனிக்காக இருக்குது. இது வந்து ஸ்டெட் இல்லையா? இயரிங்ஸு. இது வந்து ரெண்டுமே வந்து இயரிங்ஸ். இது இதோடைய செட்டு செயின் வித் டாலர். ஓகே, இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இது என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 50 lakhs வருங்க. ஓகே, இது மட்டும் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஓகே, ரொம்ப ஆனால் க்யூட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்குது. இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும் போதே வந்து கேமராலே விழுகல அந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக ஜொலி ஜொலின்னு இருக்குது. சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு ஸ்டோன், சிங்கிள் ஸ்டோன். அது நார்மலாக நெக்லஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சின்ன சைஸ்லேருந்து ஸ்டோன் வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரேர் கலெக்ஷன். கண்டிப்பாக இது வரைக்கும் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ஸ்டோன் வந்து அதாவது ஒரே கல்லில் பண்ணியிருப்பாங்க. டாலர்னாலும் சரி, கமல்னாலும் சரி, மோதர்னாலும் சரி, எல்லாமே ஒரே ஒரு கலர் சிங்கிள் ஸ்டோனில் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா 50 lakhs இந்த ஒரு பீஸ் வந்து 50 lakhs சொன்னீங்க இல்லையா? ஸோ இது வந்து இந்த இதோட ரிங்கோடு டாலர் மோதரம் எல்லாமே சேர்த்து டோட்டல் செட் 50 lakhs வருது. 50 lakhs. ஓகே, எல்லாமே ஒரே ஸ்டோன் தான், சிங்கிள் ஸ்டோனில் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சூப்பர் சூப்பர், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இது எல்லாமே சிங்கிள். இப்போ இதுக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சிங்கிள் ஸ்டோன் இப்போ காட்டினாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம காட்டுறது எல்லாமே வந்து சாம்பிள் தான். ஏன்னா வந்து நம்ம பார்க்குறது டைமண்ட் இல்லையா? ஸோ அதனால் வந்து சாம்பிள் பீஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் என்ன கலெக்ஷன்ஸ் வேணும் விரும்புகிறீங்களோ இங்கே வந்து ரொம்ப சூப்பராக அவங்க வந்து பண்ணிக்கலாம். இது வரைக்கும் இது டைமண்ட் செக்ஷன் சொல்லுறதுல எங்கேயுமே இருக்காது. கிடையவே கிடையாது. செக்ஷன் ஷோரூம் வெரி பெரிய ஷோரூம். ஜோஸ் அலுக்காஸில் வந்து டைமண்ட்னே வந்து தனி செக்ஷன், பெரிய ஷோரூமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். இது எல்லாமே நவரத்ன மோதிரம், அதாவது ராசிக்கலாம் சொல்லுவாங்க. அது எந்தெந்த ராசிக்கு என்னென்ன ஸ்டோன் சொல்லி போடுவாங்க நிறைய பேர். பட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நவரத்ன ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது 9 நவக்கிரகத்தில் 9 குரு பகவான் ஸ்டோன்ஸ் இருக்கிறது எல்லாமே. அதாவது இது எல்லாமே நவரத்ன ஸ்டோன்ஸ். ஓகே, முத்து பவளம் பவளம் எல்லாமே தனித்தனியாக வேணால் சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் தனியாக எடுத்தீங்கன்னா இது வைரம், இது மரகதம், இது எல்லோ சஃபயர். இது வந்து நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி நம்ம கேட்போம். இது வந்து எல்லாமே கலந்து நவகிரகம் நவரத்ன மோதிரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் தான் இந்த கலெக்ஷன். ஓகே, இது மரகதம், இது வந்து கனக புஷ்பராகம், இது வைடூரியம், இது கருநீலம், இது கோபேதகம், இது பவளம், இது முத்து, இது ரூபி, மர மாணிக்கம்னு சொல்லுவாங்க. அதனால 9 ஸ்டோன் கலந்த மாதிரி வர நவக்கிரகம் நவரத்ன ஸ்டோன் இதெல்லாம். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பராக இருக்கு. ஸோ இது மாதிரி கலெக்ஷன் ஸ்டார்டிங் உங்களுக்கு 40,000 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. 35-40,000 இருந்து ஸ்டார்டிங். கிராம் வந்து என்ன கிராம்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு? 6 கிராம்ஸ்ல இருந்து வர ஸ்டார்டிங். குழந்தைகளுக்குலாம் இருக்கு? குழந்தைகளுக்கு மோஸ்ட்லி இந்த மாட்டை போட மாட்டாங்க, லேடிஸ் ஆர் ஜென்ஸ் போடுவாங்க. ஓகே, இந்த மாட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 6 கிராம்ஸ்ல இருந்து ஸ்டார்டிங். இந்த டைமண்ட்ல இருந்து இருக்கு. டைமண்ட்ல வந்து குழந்தைகள இருந்து இருக்கு இல்லையா ஸ்டார்டிங்? குழந்தைகளுக்கு இருக்கு. இருக்கு. ஓகே, இது வந்து எல்லாமே நவரத்ன மோதிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இது வந்து லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் ஃபிங்கரிங்ஸ், அதாவது மோதிரம் ஆகட்டும் கமல் ஆகட்டும் மினிமம் 1000 பீஸுக்கு மேலே நம்மகிட்ட வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. கலெக்ஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும், நியூ அரைவல்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நம்மகிட்ட கலெக்ஷன். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற டிஸ்பிளேல பார்க்குறது ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்க டிசைன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்படி கொடுப்பீங்களா? இருக்கா உங்கள்கிட்ட? கண்டிப்பாக இருக்குங்க. ஓகே, இந்த மாதிரி வேணும் அப்படின்னு வந்து நம்ம கவிஷ்கு கிச்சன் வந்து பார்த்து கேட்டாங்கன்னா அந்த ஸ்டாக் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இருப்பில் இந்த அளவு எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். இவ்வளோ கலெக்ஷன்ஸ், இவ்வளோ பெரிய ஷோரூம்ஸ் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்துருக்கோம். டைமண்ட் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஓகே, ஆலுக்காஸ் அப்படின்னா வந்துட்டு டைமண்ட் செக்ஷனே வந்து தனியாக இருக்குது. ஷோரூம் ரொம்ப ரொம்ப பெருசாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. ஸோ அவங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே இருக்கட்டும், எல்லாமே வந்து க்யூட்டாக இருக்குது. ரொம்பவே வந்து என்ன கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் எல்லா டைமில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்தால் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி இல்லை இல்லை சார்? எல்லா ஐட்டம் கண்டிப்பாக நம்மகிட்ட இருக்கும். சப்போஸ் அந்த இல்லாமல் இருந்தாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர், நம்ம டைமண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம்.